வணக்கம், நான் பாரத் கர்மா ஹீலிங் சார்பாக ஜெயந்தி ரவி பேசுகிறேன். ஓம் விக்னேஸ்வராய நமஹ. ஓம் காகபுஜண்ட பித்தரே போற்றி போற்றி. தற்போது வந்து குலதெய்வம் அறியும் முறைகளை கண்டுபிடிக்கலாம், இப்படி ஜாதக ரீதியாக குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிருகநந்தி நாடி முறையில் வந்து சூரியன் சந்திரன் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சூரியன் வந்து குலதெய்வத்தையும் சந்திரன்கிறது உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும் குறிப்பதாக பிருகநந்தி நாடி முறையில் சொல்லுவாங்க. சூரியன்கிறது குலதெய்வத்தை ஏன் குறிப்பிடுறோன்னா, சூரியன் வந்து முதலில் தோன்றியது, இந்த உலகத்தில் முதலில் தோன்றியது மூதாதையர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த சூரியனை வைத்து தான் ஒவ்வொரு ஜீவன்களும் தோன்றியது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய குலதெய்வம் வந்து மூதாதைகள் அம்சத்துக்குரியவராக இருப்பதனால சூரியனை மையமாக வச்சு சூரியன் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, எந்த இடத்துல இருக்குது, எந்த ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு நம்ம குலதெய்வத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த சூரியனில் வந்து நம்மளுடைய நெகட்டிவான, அதாவது ராகுவோ கேதுவோ சனியோ இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு கிரகங்கள் வந்து அந்த சூரியன் மேலே நிழலாக படிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு குலதெய்வ விஷயம் வந்து ரொம்ப ட்ராபேக்காக இருக்குது, ரொம்ப ராங்காக நிற்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த குலதெய்வத்தை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அதை சொல்லலாம். இப்போ வந்து சந்திரன்கிறது மனசுக்காரகன். நம்ம இஷ்ட தெய்வம் வந்து நம்ம மனசுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ, எந்த தெய்வத்தை பிடிச்சிருக்குதோ அது சந்திரனை வைத்து சொல்வதாக இருக்கும். அதனால் சந்திரங்கிறது நம்ம இஷ்ட தெய்வத்தை குறிப்பதாக இருப்பதனால சந்திரன், நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்கிறதே சந்திரனை வைத்து சொல்லலாம். இப்போ நம்ம குலதெய்வத்தை பற்றி தான் இப்போ நமக்கு முழுமையாக தெரியணும். இது வந்து நாடி ஜோதிட சூரியனை வைத்து கூறுவது போல் பாவங்களில் வந்து நம்ம சப்தரிசி நாடி பாவங்களில் வந்து என்னன்னா, பாவங்கள் வந்து ஐந்தாம் பாவம் வந்து குலதெய்வத்தை குறிப்பதாக நம்ம எடுத்துக்குவோம். ஐந்தாம் பாவம் வந்து குழந்தைகளை பற்றி குறிப்பதாகவும் குலதெய்வத்தை குறிப்பதாகவும் இருக்கும், பூர்வ புண்ணிய ஸ்தானங்களை குறிப்பதாகவும் இருக்கும். இந்த பூர்வ புண்ணியங்கள் கரெக்டாக நமக்கு ஃபாலோ ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா குலதெய்வ விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, குழந்தை பாக்கியத்து தன்மையிலும் பிரச்சனை இருக்காது. அப்போ இந்த லிங்கு தான் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் பாவங்களில். அதனால் அந்த ஐந்தாம் பாவம் வந்து உங்களுக்கு மறைவு ஸ்தானமான 8, 12, 3, 6 அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சுன்னா குலதெய்வ விஷயம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த இடங்களை மறைந்து இருந்து அதில் வந்து ராகுகேதுகள் தொடுதல் இருந்துச்சுன்னா குலதெய்வ விஷயத்தில் ரொம்ப குலதெய்வத்துடைய கோபங்கள் தாபங்கள் இருக்கும். செவ்வாயின் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்தால் குலதெய்வத்தினுடைய கோபம் அதிகமாக இருக்குது, குலதெய்வ மண்ணே நீங்கள் தொடவே இல்லை அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். அதனால் குலதெய்வத்தை வந்து இப்படி இந்த இடத்துல நின்று இருப்பதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ குலதெய்வம் வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறது அப்படின்னா, இப்போ சூரியனை மையமாக வச்சு நம்ம எடுத்தோம்னா குலதெய்வம் எந்த ராசியில் இருக்குது. இப்போ வந்து உங்களுடைய மகர ராசியில் சூரியன் நின்று இருந்துச்சுன்னா மகர ராசி வந்து என்னென்னா ஒரு சகதி மாதிரி உள்ள ஏரியா, அதாவது திமிங்கலம் என்ன மாதிரி இருக்கும், சகதியான ஒரு ஏரியாவில் இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் விவசாயம் எங்கே விவசாயம் நடக்கிற இடமாக இருக்கும். இது வந்து ஒரு கரெக்டாக எடுக்க போனால் ஒரு கேரளா சாயலில் இருக்கிற மாதிரி இருக்கும், மரங்கள் அடர்ந்த இடத்தில் அந்த மாதிரி இருக்கும் அந்த சாய். ஏன்னா திருவோண நட்சத்திரம் அங்கே இருக்குது, இந்த நட்சத்திரம் ஓணத்துக்குள்ள பண்டிகைக்குள்ளது, இது வந்து நம்மளுடைய கேரளா மக்கள் வந்து கும்பிடுற இடமாக இருக்கிற இடனால இந்த மகர ராசி வந்து கேரளா சாயல் நிறைந்ததாக இருக்கும். அப்ப நீங்க உங்க குலதெய்வம் அந்த மாதிரி சாயலில் இருக்கிற சரௌண்டிங்ல உங்க குலதெய்வம் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சரௌண்டிங் அந்த அதில் உள்ள நட்சத்திரங்களை எடுக்கணும், நட்சத்திரத்துடைய நாமங்களை எடுக்கணும், அந்த நாம எழுத்துக்கள் அந்த சரௌண்டிங்கில் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். அப்புறம் அதோடைய பார்வைகள், அந்த 1, 5, 9 பார்வை வந்து எந்தெந்த கிரகங்கள் சேர்க்கை இருக்குது, அந்த சூரியனுடைய எந்த கிரகங்கள் இருக்குது. இப்போ குருவாக இருந்தால் அங்கே ஏதோ ஒரு ஜீவசமாதி அந்த மாதிரி, குரு கேது சேர்க்கை இருந்தால் அங்கே ஏதாவது ஜீவசமாதி ஏதாச்சும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அந்த குலதெய்வத்தை பக்கத்தில் அது ஒரு ஜீவசமாதி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இல்லாட்டா உங்களுக்கு சனி இருந்தால் காவல் தெய்வம் பக்கத்திலே ஒரு காவல் தெய்வம் ஒரு
வந்து இருக்குது. அதாவது குலதெய்வத்தை போ, குலதெய்வத்துக்கிட்ட எப்பவுமே ஒரு காவல் தெய்வம் இருக்கும், அதை தவிர ஒரு காவல் தெய்வம் அங்கே அருகில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம குலதெய்வத்தை சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஒவ்வொரு அந்த சூழ்நிலையை வைத்து குலதெய்வம் இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிக்க முற்படணும். அது இது வந்து நம்ம பாவங்களில் எடுக்கிறது, பாவங்களில் மிருகநந்தி நாடி முறையில் சூரியன் நிற்கிற முறையை வைத்து நம்ம எடுக்கிறது. இதே இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிருகநந்தி நாடி முறையில் சூரியன் எந்த இடத்துல நிற்குது, அது எந்த கிரக சேர்க்கையை பெற்றிருக்குது, அந்த ராசியின் தன்மை என்ன அப்படிங்கிறத வைத்து நம்ம எடுக்கிறது தான் மிருகநந்தி நாடி முறையில் எடுக்கிற முறை குலதெய்வம். இப்போ இந்த ரெண்டு முறையும் கம்பைன் பண்ணி, அதாவது சூரியனை வைத்தும் நம்ம எடுக்கணும், ஐந்தாம் பாவம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு எடுக்கிறது, இந்த ரெண்டு முறையையும் வைத்து நம்ம வந்து எடுக்கிறது தான் குலதெய்வ வழிபாடு முறைகள். இந்த இரண்டு முறையும் ஒரே தெய்வத்தை நெருங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் அக்யூரேட்டாக குலதெய்வத்தை எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம்ங்கிறது நம்மளுடைய முன்னோர்களின் நம்ம குலத்தை வாழ வைக்க ஒருத்தர் தோன்றி உடலுடன் தோன்றிய உயிர் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்போம். அவங்க வந்து நம்மளோட குலத்துக்காக ரொம்ப போராடி நம்மளுக்காக நிறைய தியாகங்கள் பண்ணி வாழ்ந்தவங்களாக தான் குலதெய்வங்களாக இருப்பாங்க. இப்போ நம்மளால் எவ்வளோ முற்பட்டும் நம்மளால் குலதெய்வங்கள் கண்டுபிடிக்க முடியலைன்னா நம்ம வந்து அடுத்தால என்னன்னா உடல் தோன்றி உயிர் பெற்றவர்கள் ஜீவசமாதி வழிபாடு முறைகள், நம்மளுக்காக நம்ம இந்த உலகத்தில் தோன்றிய ஜீவசமாதி சித்தர்கள் மகான்கள் அந்த வழிபாடு முறைகளை எடுத்துகிட்டு வந்தாலும் குலதெய்வத்துக்கு நிகரான ஒரு எதை மனிதகுலம் நன்றாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜீவன்கள் வந்து தோன்றி நம்மளுக்காக உயிர் விட்டவங்க அவங்கள வழிபாடு முறையை எடுத்துகிட்டு வந்தாலும் உங்கள் குலதெய்வத்துடைய சாப விமோச்சனங்களை கொண்டு நிவர்த்தி பண்ணிடலாம். ஆனால் குலதெய்வம்ங்கிறது நம்ம இருக்கிற சரௌண்டிங் அந்த தன்மையை வைத்து எடுக்கலாம். அது ரொம்ப உங்களுக்கு முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம ஜீவசமாதி வழிபாடு சித்தர் வழிபாடுகளை நோக்கி, அதாவது வள்ளலார் கணக்கம்பட்டியார் இவங்களெல்லாம் நம்ம நோக்கி பயணம் செய்தாலும் நம்ம குலதெய்வ வழிபாடு முறைகளுக்கு நிகராக இருக்கும். நன்றி, வணக்கம்.